ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ லைக் ஆனவருந்துக்கிட்டேருந்து இப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இப்போ நவம்பர் 5ஆம் தேதி இப்போ லைக் ஆனவருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாரும் ரஜினி சார் நடிக்கக்கூடிய அந்த தலைவர் 170வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த பட பூஜை போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அவங்க சொன்னது தான் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பட பூஜை போடுறாங்க, இன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் விஷயம் என்னாக்கா 170வது படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் நடிக்கக்கூடிய படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எஸ், லைகா நேருன்தோடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா லால் சலாம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்காங்க. அந்த படத்துக்கான பட பூஜை தான் இப்போ வந்து சென்னையில் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ வேடத்தில் அவர் வராரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்பயும் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதன்படி பார்க்கும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் நடிக்கிறாரு, அதுமாரி விக்ரந்த் நடிக்கிறாரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஆடே கொடுத்துருக்காங்க. லைக் ஆனவரும் இன்னைக்கு காலையில் இப்போ அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது அப்படிதான் எல்லாருக்குமே தோணுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப்ஸ்ல வந்து ஏதோ ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வேற லெவல்ல ஏதோ கிரிக்கெட்டை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுல கூடுதல் எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா இந்த படத்துல வந்து ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான இடத்துல, அதாவது ஒரு கேமரா ரோல் தான் பண்றாரு, ஆனா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நாம எல்லாருமே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 170வது படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ லால் சலாம் படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ இது ரஜினி சாருடைய 170வது படம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்தது வேற ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படம் இல்லை, அவருடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கக்கூடிய படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ அநேகமாக ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வந்து நடிக்கிற ஒரு படத்தில் அப்படின்னும் போது உங்களுடைய ஃபீல் எந்த மாதிரி இருக்கு? ஸோ இப்போ ரஜினி சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணும்போது இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ரஜினி சார் எப்படி வந்தாலும் சரி என்ன மாதிரி வந்தாலும் சரி அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.